அகலகில்லேன் கிரகம் சென்று அலர்வேல் மங்க முறைமாறுவான் நிகரில் புழாய் உலகம் முரடையாய் என்னை காழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அன்பிற்கினிய சன்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களை இன்று ஆவணி 30/16/9/2023 சனிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு சனிக்கிழமை. நமக்கு திருமால் வழிபாடு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய அற்புதமான ஏற்றங்களை தரும். அந்த வகையில் நாம் இன்றைக்கு புரட்டாசி மாதமானது இன்னும் 2 நாட்களில் பிறக்க இருக்கின்றது. வருகின்ற 18ஆம் தேதி திங்கட்கிழமை புரட்டாசி மாதம். அதற்கு முன்னோட்டமாகவும் நாம் இன்றைய சனிக்கிழமையில் சீனிவாச பெருமாளைத்தான் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த சீனிவாச பெருமாள் அருள்பாலிப்பது எங்கு என்று சொன்னால் சிறுதாமூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம். இந்த சிறுதாமூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலமானது திண்டிவனத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது. இந்த சிறுதாமூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பூகோள அமைப்பின் அடிப்படையிலும் பார்த்தோம் என்று சொன்னால் திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் இடையில் மிகச்சரியான தூரத்தில், அப்படி பாதி தூரத்தில் அமைந்திருக்கின்றது. அப்படி பாதி தூரத்தில் அமைந்திருக்கின்ற காரணத்தால் இந்த ஆலயத்திலே வந்து இந்த பெருமாளை, சீனிவாச பெருமாளை வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் திருப்பதியில் சென்று அந்த பெருமாளை சேவித்த பலனும் ஸ்ரீரங்கத்தில் சென்று அரங்கனை சேவித்த பலனும் ஒருங்கே கிடைக்கின்றது என்று இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்படி அற்புத சக்தி வாய்ந்த பெருமாளாக விளங்கக்கூடிய சிறுதாமூரில் அருள் பாலித்து வரக்கூடிய அலைமேலுமங்க தாயார் சமேத சீனிவாச பெருமாளை வெற்றி வழங்கும் பெருமாள் என்று அப்படி ஆதாரபூர்வமாக வரலாற்று செய்தியோடு குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஏராளமான அற்புதமான திருச்சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. அதாவது தாயாருக்கு தனி சன்னதி, அதை தவிர ஆண்டாள் நாச்சியாருக்கும் பெருமாள் சன்னதிக்கு இடது பக்கத்தில் ஆண்டாள் சன்னதிக்கும் சன்னதி அமைந்திருக்கின்றது. அந்த ஆண்டாள் சன்னதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பு ஆண்டாள் கையில் கிளியுடனும் பூக்குடலையினுடன் இருக்கக்கூடிய வகையில் அந்த ஆண்டாள் சன்னதி விமானத்தில் பார்த்தால் சிற்பங்கள் அதாவது அமைக்கப்பட்டு இருக்கின்றன. இது ஆண்டாள் நாச்சியாருடைய வரலாற்றை நமக்கு காட்டுகின்ற வகையில் இங்கு அமைந்திருக்கின்றது. அதற்கடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆண்டாள் நாச்சியார் எழுந்தொருளியிருக்கக்கூடிய விமானத்தின் 4 மூலைகளிலும் பார்த்தோம் என்று சொன்னால் கருடி, அதாவது பெருமாள் சன்னதி விமானத்தின் 4 மூலைகளிலும் கருடன் அமைக்கப்பட்டிருக்கும். அதைப்போல இங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதி விமானத்தில் கருடியினுடைய சிற்பமானது அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அதாவது கருடனுக்கு பெண்பால் கருடி ஆகையினால் பொருத்தமாக அமைத்திருக்கின்றார்கள். அன்பர்களே, இப்போ இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாளை நாம் அப்படி சீனிவாச பெருமாள் என்று அப்படி தரிசிக்கின்றோம் அல்லவா. ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நடந்த நிகழ்ச்சி என்று இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய விஜயகிருஷ்ணன் குறிப்பிடுகின்றார். என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது சிறுதாமூர் வெற்றி வழங்கும் சீனிவாச பெருமாளை தரிசிப்போம், வாருங்கள். நாம் சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் திண்டிவனத்திற்கு அருகில் சிறுதாமூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய சீனிவாச பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக நடைபெற்ற நிகழ்ச்சி என்று குறிப்பிடுகின்றார்கள் என்று சொன்னோம் அல்லவா. என்ன என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, அவர் என்ன செய்தார், திருப்பதியிலே சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக புறப்படுகின்றார். அப்படி புறப்படுகின்ற நேரத்தில் இவர் வயதான கோலம், இவரால் அவ்வளவு தூரம் எப்படி செல்வது என்று புரியவில்லை. எனவே அருகிலே இருக்கக்கூடியவர்களை கேட்கின்றார். இப்பனாக்க நம்ம எந்த ஊருக்கு போகணும்னாலும் அப்படியே மேப் போட்டுக்கிட்டு நம்ம ஹோட்டலில் செல்லுன்னு போயிடுறோம் இல்லைங்களா. ஆனால் அந்த காலத்திலெல்லாம் எனவே இவர் அருகிலே இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்குறார், நான் திருப்பதி போய் அந்த பெருமாளை சேவிக்கணும் என்று. உடனே அந்த அருகிலே இருந்தவர் என்ன செஞ்சார், இந்த வயதான பெரியவரை 1 நிமிஷம் அப்படி ஏற இறங்க பார்த்து, பெருசே உனக்கு திருப்பதியா, அந்த திருப்பதிக்கு பேர் வைகுண்டம்னு பேர், நீ அங்கே போகிறதுக்குள்ளே வைகுண்டத்துக்கே போயிடுவேன், அந்த மாதிரி இருக்க உன் உடம்பு, எப்படி அவ்வளோ தூரம் போக முடியும் நீ அப்படின்னு அவரை பார்த்து எகத்தாளமாக கேட்க,
அடுத்த நிமிடம் அந்த பெரியவர் என்ன செய்தார்? ஆஹா ஸ்ரீனிவாசா, கோவிந்தா, நான் உன்னை சேவிக்க வேண்டும், உன்னை நான் தரிசிக்க வேண்டும் என்று அப்படி மனதுக்குள்ளே அல்லும் வெம்பகலும் நான் அப்படியே நினைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது நீண்ட தூரத்தில் இருக்கின்றாய் என்று சொல்கின்றார்களே, நான் எப்படி உன்னை வந்து தரிசிப்பேன் என்று அவர் அப்படியே தரையில் விழுந்து புரண்டு அங்க பிரதட்சணம் செய்து கதறினார். அப்படி கதறுகின்ற நேரத்தில் என்னாயிற்று என்று சொன்னால், அவர் கீழே விழுந்து புரண்டு அப்படி வர்றாருல்ல, அப்போ அவர் காதில் ரகசியமாக ஒரு செய்தி ஒலித்தது. அதுதான் செவிமொழி செய்தி போல இருக்குது. அவர் காதில் என்ன ஒலித்தது என்று சொன்னால், நீ அப்படியே எழுந்து நின்று பார், உனக்கு பெருமாள் தரிசனம் கிடைக்கும், திருப்பதி பெருமாள் தரிசனமே கிடைக்கும் என்று. அந்த அடிப்படையில் இவர் எழுந்தார், நின்றார், பார்த்தார். சங்கு சக்கரத்தோடு பெருமாள் இவருக்கு காட்சி கொடுக்கின்றார். ஆஹா, அவன் நான் எப்படி போய் பெருமாளை தரிசிப்பது என்று எகத்தாளமாக என்னை பார்த்து சொன்னானே. ஆனால் வேண்டியவர்களுக்கு, அதாவது வருத்தப்படுகின்றவர்களுக்கு, அதாவது இறக்கப்பட்டு பெருமாளே வந்து காட்சி தருகின்றானே என்று அந்த முதியவர் நினைத்து, அடுத்த நிமிடம் அதாவது வந்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஏதாவது காணிக்கையாக கொடுக்கணும்ல, அதுக்காக இவர் என்ன செய்தார், தான் கையில் ரெண்டு பிடி நெல்லை எடுத்து அந்த பெருமாளுக்கு காணிக்கையாக இப்படி கொடுக்க முற்படுகின்றார். அப்பொழுது பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த பக்தரை பார்த்து, இதோ பாருப்பா, இந்த நெல்லை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நீ இதை பூமியில் இப்படியே தூவுவாயாக, நான் உன்னையும் இந்த ஊரையும் காப்பாற்றுவேன் என்று அப்படி பெருமாள் திருவாய் மலர்ந்து அருளினார். அந்த அடிப்படையில் அந்த பெரியவர் அப்படியே நெல்லை எடுத்து தூவினார். பிறகு என்ன நடந்தது பார்ப்போம் அடுத்த பகுதியில். இப்பொழுது நாம் சிறுதாமூர் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிப்போம், வாருங்கள். நாம் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் சிறுதாமூர் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது பெருமாளே மலையிலிருந்து இறங்கி வந்து இங்கு ஒரு ஏழை விவசாயிக்கு காட்சி கொடுத்த அற்புதமான செய்தியை நாம் சிந்தித்தோம் அல்லவா? அந்த பெரியவர் என்ன செய்தார், நெல்லை அப்படியே பூமியில் இறைத்தார் அல்லவா? அந்த பழக்கமானது இன்றைக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் இருக்கின்றது. ஊரிலேயே இருக்கக்கூடிய வயதான பெரியவர் ஒருவர் ஒரு நிலத்தில் இறங்கி அந்த விதை விதைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நெல்லை எடுத்து அவர் வாரி பெருமாளை நினைத்து தூவுவார். அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த ஊரில் அமோக விளைச்சலாக இருக்கும். அதாவது பெருமாள் தான் சொன்ன வாக்கை காப்பாற்றுகின்றார். எப்படி என்று சொன்னால், அதாவது இந்த ஊரையும் மக்களையும் நான் உன்னையும் நான் காப்பாற்றுவேன் என்ற சொன்ன அடிப்படையில் அப்படி விளைச்சலை கொடுத்து காப்பாற்றுகின்றார். பிறகு இந்த பெருமாளுக்கு வெற்றி வழங்கும் பெருமாள் என்ற பெயரானது எப்படி ஏற்பட்டது? பல்லவ மன்னன் ஒருவன், அவனுடைய ஆட்சி காலத்தில் மகாபலிபுரத்தில் கடல் கொள்ளையர்கள், அவர்கள் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. ஆகையினால் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவன் காஞ்சிபுரத்தில் இருந்து அப்படி குதிரையில் புறப்பட்டு வருகின்றான். வரக்கூடிய குதிரை என்ன செய்தது, அப்படி செங்கல்பட்டு கிட்ட வர்றப்ப அது அப்படியே மகாபலிபுரம் நோக்கி திரும்ப வேண்டும் அல்லவா, அது நேராக இந்த பகுதிக்கு வந்தது. இந்த பகுதிக்கு வந்த உடனே இங்கு இருக்கக்கூடிய குளத்தில், திருக்குளத்தில் நீரை பருகியது. அப்படி நீரை பருகி அப்படியே கணைத்து கொண்டு கீழே குனிந்தது. மன்னன் என்ன செய்தான், ஆஹா என்று நினைத்து கீழே இறங்கினான். எதிரிலே பெருமாளை பார்த்தான். அவருக்கு அப்போ கோவில்லாம் கிடையாது. இந்த பெருமாளை பார்த்த உடனே பெருமாளை பார்த்து, ஆஹா நான் இப்பொழுது கடல் கொள்ளையர்களை வெற்றி கொள்வதற்காக போகின்றேன், எனக்கு வெற்றி வழங்க வேண்டும் என்றான். அதை போல வென்றான். பிறகு பெருமாளுக்கு முன்பாக வந்து நின்றான். பெருமாளே, எனக்கு நீ வெற்றியை வழங்கினாய், ஆகையினால் இன்று முதல் நீ வெற்றி வழங்கும் பெருமாள் என்று அவன் குறிப்பிட்டான். ஆகையினால் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் வெற்றி வழங்கும் பெருமாளாக விளங்குகின்றார். வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லவா, அப்படி வெற்றி வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிறுதாமூர் திருத்தலத்தில், எங்கு திண்டிவனத்திற்கு அருகில் சிறுதாமூர் திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய வெற்றி வழங்கும் பெருமாளாக விளங்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் எதை தொட்டாலும் வெற்றி என்று சொன்னால் மிகையல்ல. அடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் அற்புதமான விழாக்கள் நடைபெறுகின்றன. இதோ இன்னும் இரண்டு நாட்களில் புரட்டாசி மாதமானது வருகின்றது. இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அன்னக்கூடை உற்சவம் என்று
அதாவது இறைவனுக்கு முன்பாக அப்படியே திருப்பாவாடை என்று ஏராளமான பிரசாதங்களை தயார் செய்து அன்னக்கூட உற்சவம் என்று. எப்படி என்றால், கோவர்த்தனகிரி அந்த மலைக்கு கண்ணன் படைகள் செய்ய சொன்னான். இது பாகவதத்தில் வரக்கூடிய அற்புதமான வரலாறு. அதை நினைவுபடுத்துகின்ற வகையில் இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்னக்கூட உற்சவம் என்று அப்படி திருப்பாவாடை உற்சவம் என்று இறைவனுக்கு பிரசாதத்தை தயார் செய்து அப்படி அர்ப்பணித்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்கின்றார்கள். இது ஒரு அற்புதமான விழாவாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயார் அலுமேலுமிங்க தாயார் திருமண பாக்கியத்தை அருளக்கூடிய தாயாராக விளங்குகின்றார். இந்த வெற்றி வழங்கும் பெருமாளாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் நமக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தருகின்றார். இப்போ வாழ்க்கையில் ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் இல்லை என்ன சார் வாழ்க்கை, அதிலும் நமக்கு வெற்றியை தருவார். இப்படி எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய சிறுதாமூர் திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய அலுமேலுமிங்க தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம். Yeah.